ஜியோஜிப்ராவில் லைன் டூலில் இருக்கக்கூடிய பாலிலைன் அப்படிங்கிற டூலை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். பாலிலைன்ங்கிறது என்னென்னா, பல கோட்டு துண்டுகளை தொடர்ச்சியாக உருவாக்கி பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பாலிலைன் டூலு. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு செலக்ட் ஆல் வெட்டிசஸ் தென் ஃபர்ஸ்ட் வெட்டெக்ஸ் அகைன் அப்படிங்கிற மாதிரி டூல் டிப்ஸ் கிடைக்குது. அதாவது ஆல் வெட்டிசஸ் வரிசையாக நம்ம வெட்டிசஸை உருவாக்கிட்டே வந்தோம்னா லைன் உருவாக்கிட்டே இருக்கும். எங்கே இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸை கிளிக் பண்ணால் அதோட முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், லைனை நான் உருவாக்குறேன். மறுபடியும் அதோட தொடர்ச்சியாக நமக்கு பாலிகன் டூல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி லைனை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இதோட நான் முடிக்கணும், ஈயோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மறுபடியும் நான் எங்கே வந்துடுறேன், ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸில் வந்து கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகிடுது, இந்த பாலி லைன் வந்து முடிவுக்கு. ஓகே, இந்த மாதிரி மீண்டும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கோடுகளை நான் உருவாக்கிட்டே இருக்கேன். கோடுகள் வந்து நமக்கு அடுத்தடுத்த கோடுகள் வரும். இதோட நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன்னா மீண்டும் எங்கே வந்துடுறேன், ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸை கிளிக் பண்ணால் அதோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு அல்ஜிப்ரா வியூவில் கிடைக்குது. இதில் எஃப்ங்கிறது பாருங்கள், இந்த பாலி லைனுக்கு எஃப்னு பேர் வைக்கப்பட்டது என்னென்னா அதோட டோட்டல் லென்த்து, கோடு வந்து அதோட மொத்த நீளம் ஏவில் ஆரம்பித்து இ வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எஃப்ங்கிறது. எஃப்ங்கிறது பாருங்கள் 17.62 இருக்குது. இதோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு பயன்படுத்துவதற்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த பாலி லைன் டூலில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பாலிகன் டூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகன் டூலில் இதே நம்ம பண்ணோம்னா அது வந்து ஒரு மூடிய பகுதியாக மாறிடும். பாருங்கள், இப்போ பாலிகன் டூலில் போய் பாலிகனை உருவாக்குறோம்னா அது எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு பலகோணத்தை உருவாக்குது. இப்போ கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸை கிளிக் பண்ணோம்னா அது மூடப்பட்ட ஒரு வடிவமாக மாறிடுது, அது பலகோணமாக மாறிடுது. ஆனால் இங்கே வந்து லைன் அப்படி இருக்குது. இங்கே வந்து Q1ங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த பாலிகனோட ஏரியாவை குறிக்குது. ஆனால் இங்கே எஃப்ங்கிறது என்னென்னா அந்த கோடுகளின் மொத்த நீளம், மொத்தமாக எவ்வளவு லென்த்துக்கு நம்ம அந்த கோடை இழுத்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதை செக் பண்ணுறது பாருங்கள், மீண்டும் நான் பாலி லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடம் வரைக்கும் ஒரு லைனை கிளிக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். மீண்டும் இந்த பக்கம் வர்றேன், மீண்டும் இந்த பக்கம் வந்துடுறேன். மறுபடியும் ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹச்சுங்கிறது என்னென்னா ஒரு ரெக்டாங்கிள் வடிவத்தில் அந்த ஷேப் நமக்கு கிடைக்குது. இதோட லென்த் என்னென்னா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், லென்த் வந்து 5 இருக்குது, கீழேயும் 5, இங்கே இருக்கக்கூடிய ஹைட் வந்து 1 இருக்குது. அப்போ 5 + 5 + 1 11 இருக்குது. ஹச்சோட வேல்யூ பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்குது, 11 கிடைக்குது. பாருங்கள், அப்போ பாலிகன் அப்படிங்கிறது நமக்கு மூடப்பட்ட உருவமாக கிடைக்குது. இதில் அப்படி வேண்டாம், நமக்கு இந்த மாதிரியான லைனே போதும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுக்கு இந்த பாலி லைன் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்புட் பாரில் நம்ம டைப் பண்ணுறது மூலமாகவும் அந்த லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸை கொடுத்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இவ்வாறாக இந்த பாலி லைன் டூலை நம்ம பயன்படுத்தி கோடுகளை, அதாவது கோட்டு துண்டுகளை தொடர்ச்சியாக உருவாக்கி பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.